வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகராம். முருகனடியார்கள் சேனலில் கந்த புராணம் முதன் முதலில் புலவர் கீரன் அவர்கள் சொற்களுடன் ஆரம்பிக்கப்பட்டு, பின்பு ரேவதி சங்கரன் குரலில் ஸ்ரீ கச்சிப்பாச்சாரியார் சிவாச்சாரியார் அருளியுள்ள கந்த புராணத்தை அளித்துள்ளேன். அது இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது திரு ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி அண்ணா அவர்களின் குரலில் கந்த புராணம் சொற்பொழுதை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன். வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். புராணங்களே வியாச பகவான் எழுதினார். அப்படி எழுதின புராணங்கள் 18 புராணங்கள் உப புராணங்கள் தவிர. மகாபுராணங்கள் 18ல பொதுவாக புராணங்கள்ல பெரிய புராணம் காந்த புராணம். 100,000 கிரந்தம் உடைய மகாபாரதம் போலே 100,000 கிரந்தம் உடையது காந்த புராணம். பாகவதம் 18,000 கிரந்தங்கள் உடையதானே, ஸ்ரீ விஷ்ணு புராணம் 6,000 கிரந்தங்கள் உடையதா, அதுபோல அந்தந்த புராணங்களுக்கு எவ்வளவு சங்கை அப்படிங்கறதையும் புராணமே விதிச்சிருக்கு. இன்னதுதான் அப்படிங்கறத 100,000 கிரந்தம் சங்கை உடையதாகிய காந்தம் அப்படிங்கிற ஆச்சரியமான புராணத்தை எழுதின வியாச பகவான் இதை காண்டங்காண்டமாக பிரிச்சார், 6 காண்டமாக பிரிச்சார். பிரம்ம காண்டம், வைஷ்ணவ கண்டம், மாகேஸ்வர கண்டம், ரேவா கண்டம், அவந்தி கண்டம், காசி கண்டம் என்று 6 கண்டமாக பிரிச்சார். இதுல பிரம்ம கண்டத்திலே சிருஷ்டியாதி விஷயங்களும் வம்சங்கள் மனுவம்ச ராஜவம்சங்களுடைய விஷயங்களையும் தத்துவங்களையும் சொல்லி ராமேஸ்வர மகாத்மியம் முதலீதான க்ஷேத்திர புராணங்களையும் சொல்றார். வைஷ்ணவ கண்டத்துல விஷ்ணுவனுடைய அவதாரங்கள் எல்லாம் சொல்லி, வெங்கடாச்சல மகாத்மியம் முதலிய ஸ்தல புராணங்களும் சொல்லி, பிருந்தாவன மகாத்மியம், பாகவத மகாத்மியம், ஏகாதசி உபவாசம் முதலீதான பாகவத தர்மங்கள் எல்லாத்தையும் விஷ்ணு கண்டத்துல சொல்றார். மகேஸ்வர கண்டத்துல லட்சயத்தியம் திளைந்து தொடங்கி அப்புறம் பார்வதி கல்யாணம், அப்புறம் குமார சம்பவம், தாரகாசுர வதம் முதலீதான் இப்போ நாம் எந்த பிரவச்சனத்துக்காக எடுத்துக்கேனோ அந்த விஷயம் மகேஸ்வர கண்டத்துல சொல்லிண்டு வரார். அதுக்கு அடுத்தபடியாக ரேவா கண்டம்ங்கிறது ஓங்காரேஸ்வரிலேருந்து ஆரம்பிச்சு நர்மதா சமுத்திர சங்கமம் வரையிலும், நர்மதா நதியினுடைய இரு கரையிலையும் எவ்வளவு க்ஷேத்திரங்கள் உண்டோ அவ்வளவு சிவ விஷ்ணு க்ஷேத்திரங்களை பத்தி சொல்லிக்கொண்டே போறார். அவந்தி கண்டம்ங்கிறது உஜ்ஜயினி, மகாகாளேஸ்வரம் அது ஒரு தனி தேசமா இருக்கிறதுனாலே மகாகாளேஸ்வரரை முக்கியமாக கொண்டு அங்க எவ்வளவு க்ஷேத்திரங்கள் உண்டோ அவ்வளவு க்ஷேத்திரங்களையும் சொல்லிண்டு போறார். கடைசியில காசி கண்டத்துல 64 கட்டத்திலையும் எவ்வளவு சிவமூர்த்திகள் சிவலிங்கங்கள் இருக்கோ சிவபுராணம் பூரா அந்த காசிய பத்தியே கங்கா மகாத்தியத்துமே சொல்லிட்டு போறார். இப்படி 6 கண்டம். இதை தவிர காந்தத்தினுடைய கில பாகமாக இது அடக்கமாக 5,000,000 சங்கிய வியாச புரோக்தம். அப்புறம் நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள பல விஷ்ணு க்ஷேத்திரங்கள் பல சிவ க்ஷேத்திரங்கள் கில பாகமாக எல்லா க்ஷேத்திர மகாத்தியமும் இட் இஸ் காந்தே 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 காந்த புராணத்துலதான் இருக்கு. இப்படி ஒரு பெரிய விரிவான புராணம், இதுல முக்கியமாக நமக்கு க்ஷேத்திர மகாத்மியம் தீர்த்த மகாத்மியம் சொல்லணும்னே ஏற்பட்டது. இது எப்படி ஸ்ரீமத் பாகவதம் விஷ்ணு பரமான புராணமா இருந்தாலும் சிவநிந்தை பண்ணாதோ, அதுபோல இந்த புராணம் சிவபரமான புராணமா இருந்தாலும் விஷ்ணு நிந்தை பண்ணாது. ஆங்காங்கு விஷ்ணுவனுடைய மகாத்மியம் கிருஷ்ணனுடைய மகாத்மியமும் ஆங்காங்கே சமயத்துல வரும்போது சொல்றதுனால்தானே ஒரு கண்டமே இருக்கு, வைஷ்ணவ கண்டம்னு ஒரு கண்டமே இருக்கு. எல்லா மகாத்மியம் முக்கியமான க்ஷேத்திர மகாத்மியங்கள் எல்லாம் காந்தத்துல தானே வருது. ஆனால் இது சிவபரமான புராணம் தான். இது இப்படி ஒரு ஆச்சரியமான புராணத்தை அருளி செய்திருக்கிறார். பொதுவாக கார்த்திகேயனை பத்தி முருகனை பத்தி ராமாயணத்திலேயே வருது. கங்காவதரண சந்தர்ப்பத்தில் வால்மீகி புரோக்தமாக ஸ்ரீராமர் கேட்கிறதாக விஸ்வாமித்ரர் சொல்லிவிட்டு
ஸ்கந்தோத்பத்திய சொல்லிவிட்டு கடைசியில யார் இதை கேட்பாளோ அவர்களுக்கு ஸ்கந்த சாலோக்கியதாமியாது அப்படின்னு, ஸ்கந்தனுடைய சாலோக்கியத்தை அடைவான் அப்படிங்கிற பலஸ்ருதி சொல்லும் பொழுதே ஸ்கந்தனுடைய சாலோக்கியம்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியறது, அதை அடைவான் அப்படின்னு ராமாயணத்திலேயே ஆங்காங்கு எங்கெங்கெல்லாம் பிரசக்தி வருதோ அப்பப்பெல்லாம் ஸ்கந்தனுடைய மிகமே ராமாயணம் பூராவுமே சொல்லப்படுறது. மகாபாரதத்தை எடுத்துண்டாலும் ஸ்கந்தோத்பத்தி, ஸ்கந்தன தேவசேனாபதியாக பட்டாபிஷேகம் பண்ணினது முதலியவைகள்லாம் மகாபாரதத்திலேயே ஆங்காங்கு ஸ்கந்தனுடைய மகிமை மகாபாரதத்திலேயும் சொல்லப்படுறது. பகவத்கீதையிலையும் அந்த ஸ்கந்தனாக தானே இருக்கிறேன் என்று கண்ணன் ஸ்கந்தனாக தானே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எப்படி ஸ்கந்தனை பத்தி ஆங்காங்கு சொல்லிண்டு வருது, வேதத்திலேருந்து ஆரம்பிச்சு ஆங்காங்கு வேதத்திலையும் சொல்லப்படுறது, இதிகாச புராணங்களையும் சொல்லப்படுறது அப்படிங்கறதுனால இது ஒரு கற்பனையான தெய்வம் இல்லை, வேதோக்தமான தெய்வம், இதிகாச புராணங்களிலே பிரசித்தமான தெய்வம். அப்போ நம்முடைய சனாதனமான மதத்துல சொல்லப்படுகின்ற சனாதனமான தெய்வம் ஸ்கந்தன் அப்படின்னு நிச்சயமா தெரிகிறது இல்லையா? அந்த ஸ்கந்தனுடைய வைபவத்தை அழகா காந்த புராணத்துல பிராதாண்யமாக கொண்டு அதை விவரிச்சிருக்கிறதுனாலே நம்முடைய ஒரு அவகாசத்துக்கு தக்கபடி ஆறு நாள் சண்முகனா இருக்கக்கூடிய அவருடைய பெருமைய ஆறு நாள்ல சொல்லணும் அப்படின்னு தான் இப்ப எடுத்துருக்கிறேன். ஸ்காந்த புராணத்தில இருந்து அதுல தட்சயஜம், பார்வதி கல்யாணம், குமார சம்பவம், தாரகாசுர வதம், சூர சம்ஹாரம், வள்ளி கல்யாணம் என்று ஆறு விதமாக பிரிச்சுருக்கோம் இத. ஆனா இந்த ஸ்கந்த புராணம் 69ல நான் யாத்திரை வரும்போது இங்க சொல்லியிருக்கேன். இரண்டாவதாக முருகன் சங்கல்பிக்கிறார், இது மாதிரி அங்கங்க அங்கங்க வரும் பொழுது சிற்சில சந்தர்ப்பங்கள் சொல்லியிருக்கும். பெரும்பாலும் பாகவத ராமாயணமே பிரசித்தமா இருக்கிறதுனால நம்முடைய ஆடியன்ஸ் பூரா அதிலேயே பழகினவாளா இருக்கிறதுனால பாகவத ராமாயணமே சொல்லிட்டு போறோமே தவிர முருகனை கண்டா எனக்கு பிடிக்காதான். நீங்கெல்லாம் கூட என்ன கேட்கும் பொழுது ராமாயணம் சொல்லுங்கன்னு கேட்டாள், தவிர ஸ்காந்த புராணம் சொல்லுங்கன்னு கேட்கல. கேட்டிருந்தா இன்னும் 10 வருஷம் முன்னாடியே சொல்லியிருப்பேனே. ஸ்கந்தனுடைய சரித்திரத்தை சொல்லும் பொழுது இதுல மகேஸ்வர கண்டம், அதுல தட்சயஜம், புராணங்கள்ல பிரசித்தம் எடுத்ததுமே ஸ்கந்தனுடைய பெருமைகளை சொல்லும் பொழுது சிவனுடைய பெருமையை சொல்றார். மீண்டும் பகுதி 5 உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருள் கரோகரா, வலிமனார் கரோகரா, வெற்றிவேல் முருள் கரோகரா.